അത് ഒരു അഴകാണ് തോട്ടം, ഗാർഡൻ. അപ്പു കുട്ടി, ഗാർഡനിൽ നീ എന്നല്ലാണ്ടാ ചെല്ലും പാപ്പ? അഴകഴുക പൂ പാപ്പേ, കീഴ് പുതുത്തറ എല്ലാം ഇരിക്കും, നല്ല ചെടി കൊടിയില പൊക്കത്തേക്ക് കളർഫുള്ളാ ഇരിക്കും. സരസ്വതി വരേ വാ, നമ്മ ഗാർഡനും അപ്പി തന്നെ ഇരിക്കും. സൂപ്പറാ ലഗവിച്ചിട്ട് വരയേ നീന. അതേ മാതിരി തോട്ടത്തിൽ നിറയ കായകൾ പഴങ്ങൾ കൂട വന്ന് ഇരിക്കും, അതെല്ലാമും ഗ്രോ പണുവാങ്ക. அந்த மாதிரி ஒரு தோட்டம் தான், நிறைய விதவிதமாக. இதோ இங்கே நீங்கள் பார்க்குற இத்தனை காய்கறிகள், அப்புறம் கோகோனட் ட்ரீஸ், தென்னை மரம்லாம் கூட இருந்துச்சுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, கோகோனட்டை, அதெல்லாமும் அங்கே இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கால வேலையில் ஏர்லி மார்னிங் மண்ணுலேருந்து அப்படின்னு ஒன்று வெளியில் வந்து எட்டி பார்த்துச்சோம். யாராக இருக்கும்டா அப்பு குட்டி? எலி தர்ற கூத்த எலியாம். யார் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் தெரியுமா அப்போ? ஆமாம், ஒரு உருளைக்கிழங்கு அப்போ தான் மண்ணிலேருந்து வெளியில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டை பார்க்குதான். வெளிச்சத்தையே மண்ணு கடியில் தானே இருக்கும் குட்டி, அது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோன்னே ஆச்சரியம், அதுக்கு தாங்கலடா அப்போ. ஆஹா, இதுதான் வானமா, எவ்வளோ அழகாக இருக்குது. சூரியன் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது யாரை தெரியுமாடா அப்பு குட்டி பார்த்துச்சு இந்த உருளைக்கிழங்கு? டடா, எவ்வளோ செக்க செவக்க இருக்கு பார்த்தீங்களா, ரெட் கலரில். என்னது அப்பு? வெரி குட், அழகாக அந்த செடியில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சான் இந்த தக்காளி. அதை பார்த்து ஆச்சரியமாக கேட்டுச்சான் இந்த பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. நீ யாரு? எனக்கு முன்னாடியே நீ வெளியில் வந்துட்டியா? நான் உள்ளெல்லாம் இருக்க மாட்டேன், என் பேர் தக்காளி, டொமேட்டோ சொல்வாங்க, நான் செடிக்கு வெளியில் தான் இருப்பேன். அப்படி எவ்வளோ சில்லுன்னு காற்றுக்கு எப்படி நான் ஊஞ்சல் மாதிரி ஆடுவேன் தெரியுமா, இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணிடுச்சு. பாவம், நம்ம உருளைக்கிழங்குக்கு சேடாயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசலை, ஆனாலும் அப்படியே எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வந்துச்சு. சின்ன காற்றெல்லாம் அடிக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுச்சு. அப்போ தான் இன்னொரு பக்கம் பார்த்தா செடியில் நிறையா என்னது, ஐயோ உரைச்சிடுச்சுண்ணா, என்னதுரா பாப்பா அது? பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ் நிறையா தொங்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து இது ஆச்சரியமாக இந்த உருளைக்கிழங்கு கேட்டுச்சு, நீயும் எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கியே. பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப அழகாக இருப்பேன், சாப்பிட்டேன் வெயி, கண்ணு மூக்குன்னு எல்லாத்துலேருந்து தண்ணி வரும். நாங்கள்லாம் வெளியில் தான் இருப்போம், இந்த அடிக்கிற வெயில் சூரிய ஒளியெல்லாம் பட்டு எப்படி மின்ற பத்தியா, நிலா வெளிச்சம், உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது அப்படின்னு இதுவும் சொல்ல போக, பாவம் எல்லாரும் இதா உனக்கு ஒன்றும் தெரில, உனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு நாங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறோம், வானத்தை பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சில்லுன்னு மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் எங்கள் மேலே படும்லாம் சொல்கிறா, இதுக்கு ஆச்சரிய தாங்கலை. அதுக்கப்புறமா யாரை பார்த்துச்சு? பட்டாணியை பார்த்துச்சு. பட்டாணியை பார்த்து கேட்டுச்சான்டா அப்பு, என்ன தெரியுமா? நீயும் வந்து வெளியிலேயே இருக்கிற ஒரு காய்கறியா? மக்கு பயலே, இது கூட உனக்கு தெரியாதா? நாங்கள்லாம் எப்போதும் சுதந்திரமாக வெளியில் காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம், ஃப்ரெஷ் ஏர் எங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். நீ பாரு, அழுக்கு மூட்டையா மண்ணும் இதுவும் பாரு, உன்னோட இதை ஷேப்ப கோணா மோனான்னு பார்க்கவே சகிக்கலை, நல்லாவே இல்லை. நீலாம் வந்து எங்கள் கூடலாம் பேசணும் பேசணும்லாம் நினைக்காது அப்படின்னு சொன்னோடனே இது பேசுறதே நிறுத்திடுச்சு. நாலஞ்சு நாள் வாயே திறக்கலை, சுற்றி முத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும் இந்த உருளைக்கிழங்கு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தோட்டக்காரர் வந்து எல்லா காய்கறிகளையும் பறித்து பேஸ்கெட்டில் போட்ட கூடையில் நேராக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எல்லா பாக்கி இருந்த காய்கறிகளில் ஒரு காயை ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட் ஆகிடுச்சான் அப்பு குட்டி, தங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்கன்னு தான். அதுதான் இல்லை, அதுவும் இது யாரு? ஆமா, இந்த கத்திரிக்காய் பிரிஞ்சால் எல்லா காய்கறிகளையும் பார்த்து வெஜிடபிள்ஸையும் பார்த்து சொல்லிச்சான், இந்த காய்கறிகளுக்கே ராஜா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன், எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா எனக்கு?
அப்படின்னு சொல்லிச்சோம். கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பக்கத்தில் இது உட்காந்துச்சோம். புரியலல்ல, அதே தான் இந்த உருளைக்கிழங்குக்கும் புரியல. இந்த உருளைக்கிழங்கும் சுற்றி முற்றி பார்த்துச்சான், யாரு ராஜா? காய்கறிகளுக்கும் ராஜா உண்டா? எங்க எங்க அப்படின்னு இந்த கத்திரிக்காயை பார்த்து உருளைக்கிழங்கு கேட்டுச்சோம். ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய். என்னது, ராஜா யாருன்னு நீ கேக்குறியா? நீ தான்ப்பா. ஆமா, நீ தான் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இது கூட தெரியாம இருக்கியே, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா உன் பக்கத்துல நிக்கிறதுக்கே அப்படின்னு. இதுக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்ப சொல்லுச்சான், இங்க பாருங்கப்பா, என்ன எல்லாரும் அழுக்கு மூட்டை மண்ணு சகதி கேவலமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன போய் நீங்கெல்லாம் ராஜான்னு சொல்றீங்களே, நம்பவே முடியல. அப்போ நீ நம்புற அப்படின்னு வேற கேட்டுச்சான். அப்போ இது என்ன சொன்னேன், மஞ்சள் பூஷணிக்கா சொன்னேன் இல்லையா பூசணி, அது சொல்லிச்சான். பார்த்தியா, நல்லவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியாது. நான் உன்னோட அருமை பெருமையெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன்னோட உடம்புல எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுமா? பொட்டாசியம், அயன், ஃபாஸ்பரஸ். உன்னை சாப்பிட்டனா அவ்வளோ தெம்பாக இருக்கும். நாங்கள்லாம் சீசனுக்கு சீசன் தான்ப்பா வந்து போவோம். நீ எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் கிடப்ப, எதில் தான் உன்னை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, எல்லாத்துலேயும் உன்னை சேர்த்துருவாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும், வேற என்ன வேணும். அதனாலேயே உன்னை தான் தலை சிறந்த ராஜா, காய்கறிகளுக்கே ராஜான்னு நாங்கள் கூப்பிடுவோம். ரொம்ப நல்ல சத்துக்கள் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது தெரியுமா, நல்ல சாப்பிட சாப்பிட நல்ல தெம்பாவும் இருக்கும். இதெல்லாம் தெரியாம என்னமோ உன்னை பத்தி நீயே கீழே பேசிட்டு இருக்கியே அப்படின்னு. ஒண்ணு தான் இதுக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்ப புரிஞ்சுச்சான், நிஜமாவா, எனக்குள்ள இவ்வளோ இருக்கா, நான் வெளியில நான் வந்து இவ்வளோ அசிங்கமா இருக்கேன்னு நினைச்சிட்டேனே, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமா நான் நினைச்சிட்டேன். வெளி தோற்றம் அப்பியரன்ஸ், நம்ம வெளியில எவ்வளோ அழகா இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட நல்ல குணங்களும் பண்புகளும் தான் முக்கியங்கிறது நீங்க எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இன்னர் குவாலிட்டி, இவ்வளோ சத்துக்கள் என்கிட்ட நான் வச்சுருக்கேனா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜாங்கிறதுக்காக இல்லை, நான் எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக எல்லா காய்கறிகளோடையும் சேர்ந்து போய் உக்காந்துச்சான் இந்த உருளைக்கிழங்கு. பத்தியாடா அப்புக்குட்டி, அவங்களுக்கு நம்ப முடியலல்ல, அழுக்காக இருக்கும், பிடிக்கும் எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு, ஆனால் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்ததுல்ல. பாத்தியா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி வேற ஏதாவது காயாக இருக்குமோன்னு யோசிச்சேன், உருளைக்கிழங்கா கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தியா, அதை அழுக்கு மண்ணுன்னு நான் அது பக்கத்தில் கூட சில சமயம் போனதில்லை, இப்போ புரிஞ்சிச்சு. அதை பற்றி நான் இனிமேல் எதையுமே கேவலமாக நினைக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு க்வெஷ்சன் கேட்க போகிறேன், உனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும். நிஜமாவே கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் யாரு? இந்த கதையில நான் உங்களுக்கு கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்குன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா எல்லா காய்கறிகளுமே கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான். எல்லா காய்கறிகள்லையும் நிறைய சத்து இருக்கு, நல்ல சத்துக்கள் இருக்கு, ஃபைபர் இருக்கு, நல்ல வாட்டர் கண்டென்ட். பூஷணிக்காலாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, நல்ல அதுல தண்ணி சத்து. இந்த குக்குமரி பாய்ச்சி வெயில் காலம் வேற வந்துருச்சு, நிறைய எல்லாம் சாப்பிடுங்க. நம்ம உடம்புல தண்ணி போய்கிட்டே இருக்குமா, அதுக்கான நம்ம நல்ல தண்ணி இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா காய்கறியும் ராஜா தான், அதில் முக்கியமான ஒரு காயை மட்டும் நம்ம கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சொல்லணும். நான் இப்போ அதை காமிச்சேன்னா நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ குட்டி நீ கூட தான், டடா. ஆமாம், கத்திரிக்காய், பிரிஞ்சால், பேங்கன், அதுக்கப்புறம் ஆபர்ஜீன், எக்ப்ளான்ட்னு சொல்லுவாங்களாண்டா அப்போ, முட்டை மாதிரியே இருக்குது பார்த்தியா, பார்த்தீங்களா, அதனால இதுக்கு எக்ப்ளான்ட்னு கூட பேர். இதோட அழகான இந்த பர்பிள் கலர், ஊதா கலர், அதுக்காகவே இது ராஜா, காய்கறிகளுக்கே ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா உலகத்துல இத பல விதமா இதை சமைப்பாங்க. நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும், இதுலயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வைட்டமின் சி, பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தி இதுல. இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் சுகர்ல கஷ்டப்படுறாங்க இல்லையா, டயபெட்டிக்கு இது நல்ல மருந்தாண்டா. அதே மாதிரி கொடிய நோயான கேன்சர், அதுக்கும் இது அருமருந்து. நம்ம மூளை மெமரியை நல்லா வச்சுக்குமா, அடம்பிடி பல்ல அதை சாப்பிட மாட்டேன்னு, கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும். எல்லா காய்கறிகளையும் நல்லா சாப்பிடணும். பிடிக்கலன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அப்புறமா பழகிடுச்சுன்னா நிறையா சாப்பிடலாம். பிடிச்ச காயை நல்லா நிறையா சாப்பிடுங்க. காய்கறிகள் தான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மாதிரி நிறையா தண்ணியும் குடிக்கணும். வெயில் காலம் வேறு வந்து போச்சு,
இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது காய்கறிகளை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் எவ்வளோ அழகாக இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, உள்ள நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம் அது பேசும். நம்மளுக்கு நாளைக்கு அழகு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் இல்லையா. நம்ம நல்ல கைண்டாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையோடு இருக்கணும். இதெல்லாம் தான் நம்மளை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும். இந்த கதையில் உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு சூப்பர் டூப்பர் கதையோடு நானும் அப்பு டார்லிங்கும் உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அதற்கும் ஜாகிரதையா இருங்க. டேக் கேர், பாய்.